ஊர்க்காரங்களோட கஷ்டத்தை தீக்குறேன்னு வாக்கு கொடுத்திருக்காரு. பச்சை பச்சையா இருக்கிற பயிர்ல ரத்தத்தை ஓட விட நினைக்கிற உங்கூட எனக்கு என்னடா பேச்சு? உன்னை ஒரு அடி கூட தொட விட மாட்டேன். இந்த ஸ்ரீரங்கபுரத்தோட மகாராணியா மகாலட்சுமியை ஆக்குவே. நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியுமா? லக்ஷ்மி, மகாலட்சுமி கிட்ட. தோலை உரிச்சிருவேன், புரியுதா? போங்கடி. இவ்வளவு கட்டிக்கிறதுக்கு பதிலா வாழ்க்கை பூரா சன்னியாசியாவே இருக்கிறதே மேலு. உன் பொண்டாட்டி எதிரூட்டு முருகனோட ஓடி போயிட்டாலுமே. என் பொண்டாட்டி ஒண்ணு ஓடி போலடா, அவன் தான் தூக்கிட்டு போயிட்டான். மகாலட்சுமி என் சொந்தம். ஐ லவ் யூ ராஜா. இதுக்கு முன்னாடியே அவங்க மாமா உன்னை ஆள வச்சு அடிச்சிருக்கான். இந்த தடவை மாட்டின நிச்சயமா உன்னை வெட்டிடுவாண்டா. பகையாளி பொண்ணு மேல ஆசைப்பட்டிருக்கே. எதிர்பார்த்தது நம்ம கைக்கு தானாவே வந்து மாட்டிக்கிச்சுங்க. அந்த பெரிய கவுண்டன் என் மகனோட காலை வந்து கழுவணும். நாய் மாதிரி என் வீட்டு வாசலுக்கு வந்து காவல் காக்கணும். இந்த பெரிய கவுண்டரோட வருங்கால மாப்பிள்ள சிவனும் நந்தியும் ஒரே கோவில்ல இருக்கிறதுனால ரெண்டு பேருக்கும் ஒரே புகழ்னு நினைச்சா அதுவும் முட்டாள்தனம் மகாலட்சுமி. காட்டுக்குள்ள போன ராமனுடைய வேதனையை புரிஞ்சுக்கிட்ட மக்கள் தசரதனோட சாவ மறந்துட்டாங்க காயத்ரி.